ராக என்ன? கேதுவும் கூட வந்தால் அதை நாம் பார்த்துக்கிறேன். நீ இப்படியே பின் வழியே போயிரு. சரிங்க. டேய் கண்ணு மாயாவி, ஏன்டா இப்படி துரும்ப எழுத்து போயிட்ட? அப்பன் செத்த துக்கம் தாங்க முடியலக்கா. அதனாலதான் கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுத்து போலான்னு வந்தேன். ஆமா, இவர் பெரிய ஐநா சபை மெம்பர், உலகம் பூரா பிளைட்லயே சுத்தி களைச்சு போயிட்டாரு. அதனால ரெஸ்ட் எடுக்க இங்க வந்திருக்காரு. ஏண்டா நீ ஏன் ஒரு கருணாயி, ஒரு காவலுக்கு ஒரு சொறிநாயா? மச்சான், நான் கடைக்கு வச்சு பேசுங்க. என்ன எது வேணாலும் சொல்லுங்க. இந்த டைசன்ங்கிற பரமசிவத்தை பத்தி பேசாதீங்க. அடங்க ஒக்கமக்க, அதனால டைசன்ங்கிற பரமசிவம் அது ஒரு பெரிய சோக கதை மச்சான். உன் உடம்புக்கெல்லாம் சோகமே வரப்படாது. வந்துருச்சே. சரி சொல்லு. எங்க பரம்பரையில யார் செத்தாலும் நாய்க்குள்ள ஆவியா பூந்துக்குருவோம். இப்ப எங்க அப்பன் செத்து இந்த நாய்க்குள்ள ஆவியா பூந்துக்கிட்டாரு. சட்டப்படி எங்க அப்பா சாகல. நாய் தான் எங்க அப்பா. எங்க அப்பா தான் நாய். அப்பா அடக்கி போய் போட்டதாய எட்டி ஓட்டி. எங்க அப்பா நானும் பண்ணிடாதீங்க. அவன் நான் என்ன பண்ண போறேன்? மனசு நிழல்பட்டா தன்னால செத்து போயிடறான். என்னங்க நீங்க வீட்டுக்கு வந்திருக்கிறேன் தம்பி, ஒரு வயசு ஓரும் போக சொல்றீங்க. இவ ஒரு வாய்க்கு 9 கிலோ திம்பாடி அரிசிக்கு நான் எங்க போவேன்? ஏண்டா மாப்பிள்ள நாயே, இங்க எதுக்குல வந்த? கவலை எல்லாம் மறந்து இந்த ஊரை சுத்தி பார்க்கலான்னு வந்தேன். ஆஹா, இது பெரிய ஜப்பானு. சிட்டி 50 கிலோமீட்டர் சுற்றளவு சுத்தி பார்க்க வந்தியாக்கும். ஏண்டா 35 மீட்டர் பார்த்தது இல்ல? அப்படி திரும்பு, அதான் வடக்க. இப்படி திரும்பு, இதான் மேற்க. அப்படி திரும்பு, அதான் தெற்க. அப்படி திரும்பு, அதான் கிழக்கு. அப்படி வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி எட்டி வச்சுட்டீங்களா? மகாலட்சுமி கேவலப்படுத்தாத. தம்பி என்னன்னு சொல்ற? அப்பா சாகும் போது சொத்த உனக்கு எனக்கு சரிபாடு எழுதி வச்சிட்டாரு. நான் ஒண்டி கட்ட என்ன செய்ய போறேன்? சொத்த உன் பேருக்கு எழுதி வச்சிட்டு கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போலான்னு பார்த்தா என்ன சொத்து பத்துங்கிறான்? இந்த பன்னாட நாய்க்கு 10 நாளைக்கு சோத்த போட்டா காலை சுத்திட்டே கிடக்கும். டேய் கண்ணா, அப்படி ஒரு ஓரமா உட்கார்ந்து ஒரு வாரத்துக்கு சோத்து ஓடி போறியா? நீ வாங்கண்ணே. அதான் நடக்காதுடி. நீ மட்டும் உள்ள போ. இந்த நாய்க்கு அந்த நாய்க்கு வெளியில ஒரே தட்டுல சோத்த போட்டு வை. அந்த காட்டெருமைக்கு பக்கத்துல படுக்கிறத விட இந்த மாட்டுக்கு பக்கத்துல படுக்கிறத மேல். என்னங்க பண்ற, தூங்குறீங்க போல இருக்கு? இல்ல, படுக்கிறதுக்கு முன்னால கொஞ்ச நேரம் களை புடிக்கிட்டு அப்புறமா படுப்பேன். என்ன நினைப்படா நீ கேக்குற? இருக்கா நீ வந்த? உங்க மச்ச மாயாவி ஊர்ல இருந்து வந்திருக்கேன்னு சொன்னாங்க. அதான் பாத்து விசாரிச்சு போறான்னு வந்தேன். விசாரிக்கிறதுக்கு நீ என்ன விசாரணை கமிஷனராடா? வாங்கறேன். நான் என்ன உன்ன மாதிரி சொத்துக்காக மச்சான உட்கார வச்சு சோறு போறாள் நினைச்சேன்? டேய் யாரா பேசுற அப்படி? அதான் ஊரே பேசுவேன். ஊருக்குள்ள யாரா பேசுறான்? அட நானே பேசுறேனே. உன்னை எல்லாம் நான் மனுஷனாவே மதிக்கிறதுலடா, மயில் கதிரேஜுக்கு தான் மதிக்கிறேன். மரியாதை இங்கிருந்து ஓடி போயிரு, இல்லன்னா காலையில ஊத்துற பால்ல வெட்டத்தை வச்சு உன்னை நான் கொண்டுடுவேன். ஒன்ற வாழ என்ற நாயே நக்காது. அப்புறம் நான் எப்படி குடிப்பேன்? ஓடி போயிரு. கொச்சு மேல மிஸ் போட ஓடா. இது உன்னை வெளியிட்டு பேசிக்கிறேன். அச்சுச்சோ, முக்கால் சைஸ் முடிச்சதெல்லாம் இந்த மாதிரி பேசுது. இனி முழுசா முடிச்சது என்ன மாதிரி பேசாது. அங்க என்ன நீங்க பைத்தியக்காரன மாதிரி தனியா நின்னு குழம்பிட்டு இருக்கீங்க? அந்த ஒண்ணுதான் பாக்கி. கொஞ்ச நாளை உங்களோட பழகி இருந்தா புடிச்சிட முடியும். சரி, நான் வந்தது என் பின்னாலேயே வந்திருக்கேன். எதுக்கு நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா இருக்கலாம்னா? தம்பிக்கு உள்ளார புழுக்கமா இருக்குதானா? அதனால காத்தாடு இங்க படுக்கலாம் பாய போட சொல்லிச்சு. அவன் புழுக்க உள்ள தாங்க முடியாம தான் நான் வெளியே வந்தேன். அப்புறம் அவன் இங்க வந்தான காத்தங்க ஆடுறது அவன் அண்ணா தான். என் தம்பி திட்டாட்டி உங்களுக்கு தூக்கம் வராத போன்ற தம்பி முடிஞ்சுதான் எந்த நேரம் பார்த்தாலும் இடி உழுந்து மாதிரி இருக்கு. அவர் திட்டா மேலடி பண்றது. அச்சா, வயசான காலத்துல சின்னமா தூங்க மண்ணி இல்லாம என்ன நடு பண்ணிட்டு? யாருக்கிட்ட வயசாச்சு? செருப்பு கட்டி அடிச்சு போடுவேன். உக்கால கல்றா. என்ன நீங்க இதுக்காக குறைச்சுக்கிட்டு? தம்பி உங்க நல்லது என்ன நல்லது? இதுக்காக விடுங்க கண்ணே. நீ பாத்து சாமி இருக்கா? வேட்டைக்கார எந்த நேரம் நாய தலைமாட்டுல கட்டிட்டு தான் படுப்பான். பாதரே, குட் நைட். குட் நைட் செல்லு. உங்க அப்பா குறைச்சிருவானாக்கு. ஏய் என்ன மச்சான், இது கொப்பனா இருக்கலாம், ஆனா நாய் நாய் தான். பாத்து படே, தூங்கும் போது மண்டையை கடிச்சிட்டு போகுது. இப்படியே விட்டு வச்சோம்னா தூக்கத்தையும் கெடுத்துருவான், ஊருக்கு இருக்கிற மான மரியாதையும் கெடுத்துருவான். புறத்துனா கிடைக்கிற சொத்து கிடைக்காம போயிடும். தூங்கும்போது தலகாணி வச்சு ஒரே அமுக்காமிக்கிட்டா அத்தான் வழி. நாய் கடிக்கிற வரைக்கும் அப்படியே என்ன பால்கார பண்ணிட்டு இருந்தீங்க? அது வந்துக்கா, என்ற வீட்டுக்காரி என்ன ஒரு மாதிரிய பார்த்தாடா, என் உடம்புக்குள்ள பூந்து குறு குறுன்னு என்னமோ ஆடுற மாதிரி தெரிஞ்சுது. நானும் ஒரு நினைப்புல புறப்பட்டு போனா ராத்திரி நேரம் பாரு, கால் இடறி கப்புடு கீழே விழுந்துட்டேன். விழுந்த இடத்துல நல்ல மொசு மொசுன்னு கை கடக்குமா என்னமோ தென்பட்டுச்சு. என்ற வீட்டுக்காரி கைதான்னு கப்புன்னு அமைக்க பிடிச்சனா அப்புறம் தான் தெரிஞ்சுது அது என்ற வீட்டுக்காரி கை இல்ல, நாய் வேலை அமைக்க பிடிச்சிருக்க. தனியா புடிச்ச நாய் வலி தாங்காம கடிச்சு வச்சிருக்கான். அட பைத்தியக்காரா, கடிச்ச நாய் என்னையே ஆச்சு. விட்டுவனா, துரத்து புடிச்சு சாவடி அடிச்சுட்ட. நான் வரும்போது திடிச்சிட்டு நிக்குது. அடாடாடா, தப்பு பண்ணிட்டிய பால்காரே.
பதினாறு நாளைக்கு அந்த நாய சாகாம பாத்துக்கணுமே. ஐயோ, அந்த நாய் இன்னும் செத்து போயிருக்குமே. ஏன் வைத்தீர, அப்படி செத்து போயிருந்தா என்ன பண்ணும்? ஒண்ணும் இல்ல, அந்த நாய்க்கு இருக்கிற எல்லா குணமும் உங்களுக்கு வந்துடும். கம்பத்தை பார்த்தா கால தூக்கிங்க, கல்லடி பட்டு சாவிங்க. எப்படியாவது பதினாறு நாளைக்கு நாய சாகாம பாத்துங்க. நான் சாக விட மாட்டேன் வைத்தீர. என் சொத்தே அழிஞ்சாலும் பரவாயில்ல, பதினாறு நாளைக்கு அந்த நாய பக்குவமா பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. என்ன வண்டி வரதை கண்டுலாம்? இவ்வளவு இடம் இருக்குல்ல, போக வேண்டியதானே? ஐயோ ஐயோ, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நான் சைக்கிள் வேணும்னா போயிருப்பேன், நான் பஸ் எல்லாம் வந்திருக்கேன், இத்தோண்ட இடத்துல எப்படி போக முடியும்? சரிங்க சார், போங்க. அந்த கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு கட்டி போறீங்களா சார்? நான் பெருசாவற வரைக்கும், நீ இதே ஊர்ல இருந்தீனா நான் என்ன கட்டிக்கிறேன்? எனக்கு தாலி கிடைக்கிற வரைக்கும் நான் இதே ஊர்ல தான் இருப்பேன். வயசாயிடுச்சுன்னு விட்டுட்டு போயிட்டேன். நான் விட மாட்டேன். ஆனா ஒரு பந்தயம். என்ன? அது அப்புறம் சொல்றேன். அதுல நீ ஜெயிச்சா என் தொப்புல சுத்தி பம்பரம் விடு, இல்ல நான் ஜெயிச்சா உன் தொப்புல சுத்தி பம்பரம் விடுவேன். சரியா? தொப்புல சுத்தி பம்பரமா? உங்க நாயை சாப்பிட சொல்லுங்க மாப்பிள. என்னது நாயா இது? பின்ன பேயா இது? உங்க நாயின்னு கூப்பிட கூடாது, எத்தனை சொல்லிருக்கேன்? ஆடங்க ஒக்க மக்க. அதுவும் சரிதான், மாமனாரு பேரை மருமக சொல்ல கூடாது. பின்ன நான் இது என்னன்னு சொல்லி கூப்பிடுறது? டைசன் கூப்பிடுங்களேன். டைசன் மாமா, சாப்பிடுங்க மாமா. நாய் சவகாசம் சீலை கிளிக்கும்னு சொல்லுவாங்க, இது எதுல கொண்டு போய் விட போகுதோ? அப்பா சாப்பிடுங்க, உங்களுக்கு பிடிச்ச மீன். மாப்பிள, முள்ளில்லாத மீன் போடுங்க மாப்பிள. மாமனாருக்கு தொண்டையில சிக்கி ஒண்ணு கிடக்கும்னு ஆயிர போகுது. அவர் முள்ளத்தை விரும்பி சாப்பிடுவாரு. இன்னைக்கு என்ன தைரியம் இருந்தா என் மாமனார் நீங்க அடிப்பீங்க? உங்களுக்கு எப்படி மாப்பிள மனசு வந்தது? அது லொல்லு லொல்லுன்னு குறைக்கும் போது என் அடிவயிறு ஜல்லு ஜல்லுன்னு பத்தி எறியுது மாப்பிள. ஒரு மாட்டேங்குது அந்த சொறி புடிச்ச பிளாக் பிக் எங்க மேய்குதோ தெரியலையா? மாமா, அவன் ஊருக்குள்ள கல்லும் கையுமா அலையிறான், எனக்கு மட்டும் உங்களை அடிக்கணுங்கிற ஆசை இல்லையா? என்னை இப்படி கடிச்சு வச்சு ஊருக்குள்ள கேவலப்படுத்தீங்களா மாமா? மாமா பயப்படாதீங்க, உங்களை தங்கிலீர் புடிச்சிருக்க, இதை அவுத்து விட்டாங்க. சும்மாருங்க. என்ன கவுண்டர், நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியாத அளவுக்கு கடிச்சு வச்சீங்களே டைசன் மாமா. எல்லாம் நான் தரமா கேள்விப்பட்டேன் கவுண்டர். என்ன கேள்விப்பட்டேன்? இந்த நாய்கடி சமாச்சாரம் தான். அதாவது பேசாம ஒண்ணு செய்யுங்க, ஏழு வீட்டுல பிச்சை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சரியா போயிடும். ஏண்டா என்ன என்ன பிச்சைக்கார நாய் நினைச்சிட்டியாடா? தப்பா நினைச்சுக்காதீங்க. உப்பு இல்லாத சொத்தை ஏழு வீட்டுல பிச்சை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா எப்பேற்பட்ட நாய்கடியா இருந்தாலும் பட்டுன்னு முறிஞ்சு போயிடும். அப்படி போடு, நான் ஊடு ஊடா பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல, மாமனை இதுல மட்டும் சரியாகிட்டு அப்புறம் மாமா நீங்க சூப்பு தான், உங்க மகன் மாயாவிக்கு கருமாந்திரம் தான். என்ன கழுதியோட கிளம்பிட்டீங்க? ஏ குருட்டு நாயே, இது கழுதியிலடா நாய். நான் நாயிட்டு தான் கேட்டேன்.